தமக்கு வேண்டியதை கையில் எடுத்துக்கொண்டு நம்முடைய கோஷங்களை அமைதியான முறையில் தெரிவு கொள்ள விரும்புகிறேன். நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மகா கண்டன கவன ஈர்ப்பு போராட்டத்தின் மூலம் நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். முன்னாள் படை வீரர்கள் என்ற அந்தஸ்து வழங்கிட வேண்டும். மாநில மாவட்டங்கள் வாரியாக நல வாரியம் அமைத்திட வேண்டும். ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வழங்கிட வேண்டும். பருவ வேலை வாய்ப்புக்கான வசதிகள் செயல்தரப்பட வேண்டும். எப்படி? டெஸ்கோ என்ற நிறுவனம் ஆர்மி டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் செய்து கொடுத்தது போல பேராமிலிட்டரி வெல்பேர் அசோசியேஷன் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் அங்கீகாரம் அளிக்க வேண்டும். மாவட்ட கலெக்டர்மார்கள் மாதந்தோறும் குறை தீர்க்கும் நாளில் டிபிஎம்எஃப் சென்ட்ரல் பேராமிலிட்டரி போர்சஸ் வீரர்களை அழைத்து குறைகள் தீர்க்க ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும். மாவட்டங்கள்தோறும் கேன்டீன் வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். மாவட்டங்கள்தோறும் குடிசை மாற்று வாரியம் அமைத்திட விரைவார்கள் ஓய்வு பெற்றவர்கள் நலனடைய வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். கல்வி உயர்கல்வி பொறியியல் மருத்துவம் குழந்தைகள் வாரிசு தரவுக்கு முன்னுரிமை வழங்கிட வேண்டும். ஜிஎஸ்டியில் விலக்கு வழங்கிட வேண்டும். டிஎன்பிசி டிரைவர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் முன்னுரிமை வழங்கிட வேண்டும். சிஜிஎஸ்எஸ் ஸ்பெஷாலிட்டிஸ் மாவட்டங்கள் தோறும் இயங்கிட வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். இந்த மேற்கொண்ட 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் எல்லை பாதுகாப்பு படையினர்கள் நலச்சங்கம் தமிழ்நாடு சார்பாகவும் சென்ட்ரல் பேராமிலிட்டரி போர்சஸ் அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பாகவும் ஆல் இந்தியா பேராமிலிட்டரி போர்சஸ் பர்சனல் சார்பாகவும் முன்வைத்து மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்கிட நலன் வழங்கிட ஆணை பிறப்பிக்குமாறு உண்ணாவிரத வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். பாதுகாப்பு படைகள் நல சங்க தமிழ்நாடு தலைவர் எஸ் கே சீனிவாசன் மற்றும் சென்ட்ரல் பேராமிலிட்டரி போர்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் தமிழ்நாடு சார்பாக மிஸ்டர் பெர்னாண்டோ இணைந்து இந்த மாபெரும் உண்ணாவிர கூட்டத்தின் மூலமாக மத்திய மாநில அரசு கவர்ன ஈர்ப்பு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் மூலமாக எங்கள் 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துள்ளோம். சிபிஎம்எஃப் சென்ட்ரல் பேராமிலிட்டரி போர்சஸ் வீரர்களுக்கு எக்ஸ்சர்வீஸ்மேன் என்ற அந்தஸ்து வழங்கிட வேண்டும். மாநில மாவட்டங்கள் வாரியாக நலவாரியம் அமைத்து தரப்பட வேண்டும். ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும். உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கிட வேண்டும். மறுவேலை வாய்ப்புக்கான வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். உதாரணம், இராணுவத்துக்கு டெஸ்கோ என்ற அமைப்பு உருவாக்கி கொடுத்தது போல முன்னாள் எக்ஸ்சிபிஎம்எஃப் சென்ட்ரல் பேராமிலிட்டரி போர்ஸ் பர்சனலுக்கும் நலவாரியம் மூலமாக டெஸ்கோ போன்று அமைப்பு உருவாக்கி தந்து அதில் மறுவேலைப்புக்கான வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். மாவட்ட கலெக்டர்மார்கள் மாதந்தோறும் இராணுவ வீரர்களை அழைத்து குறைத்து தீர்ப்பது போல துணை இராணுவ படையாகிய எங்களையும் வரவைத்து குறைகள் தீர்த்து நிவர்த்தி செய்து தரப்பட வேண்டும். மாவட்டங்கள் தோறும் கேன்டீன் வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். மாவட்டங்கள் தோறும்
குடிசை மாற்று வாரியம் அமைத்து விதவைமார்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கு நலவாரியம் மூலமாக நல்ல உதவிகள் செய்து தரப்பட வேண்டும். கல்வி, உயர்கல்வி, பொறியியல், மருத்துவம் ஆகியவற்றில் முன்னுரிமை வழங்கிட வேண்டும். ஜிஎஸ்டியில் வரி விலக்கு வழங்கிட வேண்டும். டிஎன்பிசிசி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் துணை இராணுவ படைவீரர்களை அழைத்து அவர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். சிஜிஎஸ்எஸ் ஸ்பெஷலிஸ்ட் மாவட்டங்கள் தோறும் இயக்கி அதன் நலன் பெற வசதி செய்துத்தரப்பட வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக எங்கள் கருத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.